श्रीमान वेंकटनाथार्य अवतार केसरी वेदांताचार्य और योग में समर्थित हम सदा सती सेवा कृत्य पर्यंता इतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम दयानिसिंधहव्रतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। आमांजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं। श्रीरंडुदूपुल त्रिवेंकटमुडयां पारुण्य चन्न पड़मोळिगळ ओरोंडुदाने अमयादो அரணியில் வாழ்வாக்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் நம்ம முதல் உபகாரத்தை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் எம்பெருமான் பண்ண பெரிய உபகாரம் சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தது. அந்த சாஸ்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லிட்டு வந்த மாதாபித சாஸ்திரேபியா வசலதரம் சாஸ்திரம்னு சொல்லிட்டு, ஒரு தாய் தந்தையர் தன் குழந்தை இடத்துல எவ்வளவு பரிவாக பரிவுடன் இருப்பார்களோ அந்த மாதிரி நம்மளிடத்துல 1000 மடங்கு பரிவுடையது இந்த சாஸ்திரம் என்றதை சொல்லி சொன்னோம். இப்ப இதுல முக்கியமா சொல்லச்சு, இந்த உபனிஷத் பாகம் இருந்துருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இது சாஸ்திரம், சாஸ்திரத்தினால என்ன லாபம்ன்றதையும் சொன்னார். பிரவர்த்தி நிவர்த்தின்னு எதை செய்யறது, எதெல்லாம் செய்யலாம், எதை செஞ்சின்றிருக்கிறதுல இருந்து நிவர்த்தி, இதெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத தீர்மானம் பண்றதுக்கு, சித்தத்தையும் உண்டு பண்ணுவதற்கு இந்த சாஸ்திரம் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா சொன்ன இந்த சாஸ்திரத்துல பிரதானமாக இருந்திருக்கிறது என்னன்னா உபனிஷத் பாகம். வேதத்துல ரெண்டு பாகம், ஒரு பாகம் உத்தர பாகம்னு சொல்லி சொல்றது. ஒன்னு கர்மகாண்டம்னு சொல்றது, இன்னொன்னு பிரம்மகாண்டம்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த கர்மகாண்டத்துல சொல்லிருக்கிறது வரைச்சு சொர்க்காதி பல சாதனமாக இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் கர்மகாண்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சொர்க்காதி பல சாதனமாக இருக்கிற தர்மம், ஐகமான தர்மம், மழை வேணும்னா காரியரேஷ்டி பண்ணணும், அதே மாதிரி பணம் வேணும் அப்படின்னாக்கா வாயு தேவதாக்குமான யாகம் பண்ணணும், புத்திரன் வேணும்னா புத்திரகாமேஷ்டி பண்ணணும். இப்படி எல்லாம் இந்த லோகத்திலையும் சொர்க்கம் போகணும்னு சொல்லி இந்த லோகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற சொர்க்காதிகள் பலம் போனோம்னாக்கா ஜோதிஷ்டமான சொர்க்க காமோ ஜேதான்லாம் சொல்லி இந்த பலன்களுக்கெல்லாம் தேவையானதாக இருக்கிற விஷயத்த பூர்வ காண்டத்துல சொல்லியிருக்கார். அந்த தர்மங்கள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், அந்த தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணா அவைகளால் வரக்கூடிய பலன்கள் என்ன என்றதெல்லாம் பற்றி பூர்வ காண்டத்துல சொல்லியிருக்கார். உத்தரகாண்டத்துல வரைச்சு, உத்தரகாண்டம்னு வரைச்சு உபனிஷத் பாகம், எல்லா வேதத்திலயும் உபனிஷத் பாகம்னு தனியா இருந்துட்டு இருக்கும். அதாவது இப்ப தைத்திரிய உபனிஷத்து இருக்கு, அந்தந்த வேதங்கள்ல அந்தந்த சாக்கையில அதுல உபனிஷத்து இருக்கு. இப்போ பிருஹதாரண்யம் இருக்குன்னாக்க இது சுக்லயஜஸ்துக்கு உபனிஷத் பாகம், சாந்தோக்கியம் சாமவேதத்துக்கு உபனிஷத் பாகம், இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் உபனிஷத் பாகம்னு ஒண்ணு உண்டு. அந்த உபனிஷத் பாகம்தான் சாஸ்திரம் என்ன சொன்னோம்னாக்கா, பொதுவான சாஸ்திரம்னு சொன்னோம்னாக்கா வேதம் முழுக்க சாஸ்திரம் தான். அதுல பிரதானமானது எதுன்னு கேட்டோம்னா, சாஸ்திரத்தில் பிரதானமான உபனிஷத் பாகத்திலே சம்மிஞ்ஞாய அனுகிரகித்த சதாச்சாரிய உபதேசத்திலே உபதேசத்தாலே இனி அறிந்தேன் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு என்பது சொல்ற. இப்ப இந்த சாஸ்திரங்கள்லேயே சாஸ்திரம்ன்றது வேதம், அந்த வேதத்திலையும் பிரதானமான பாகம் உபனிஷத் பாகம், அந்த உபனிஷத் பாகத்திலையும் நாம தெரிஞ்சுக்கணும். சம்மிஞ்ஞாய அனுகிரகித்த சதாச்சாரிய உபதேசத்தாலேன்னு நியாயானுகிரகீதமான, அந்த நியாயானுகிரகீதமானதுன்னு சொன்னவனாக்க ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்கணும், அதை சேர்த்து சொல்லணும். அந்த ரீசனிங் எப்படிப்பட்ட நியாயம்னு சொல்றது ரீசனிங்க சொல்றது, அந்த ரீசனிங் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றது அடுத்த கேள்வி. அது சம்மிங் நியாயமாக இருக்கணும், விபரீதமா சொல்லக்கூடாது. உபநிஷத்துல சொல்லிருக்கு சவ்யம் பாதம் பிரசாரி சித்தரம் தட்சணம் கொஞ்சம்
ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்தருள் இருக்கார்ன்னு சொல்ற கௌசிகி உபநிடத்துல பரையும் கட்டல ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்னு சொல்ற. அங்கிருந்து நாம போய் உபநிடத்துல நாம கேள்விக்கூடாது ஆதிசேஷன் மேல என்னத்தை உட்காந்துருக்கார் கருடன் மேலதான் உட்காந்துக்க கூடாதுன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. உபநிடத்து எப்படி சொல்லிருக்கோ அப்படி சொல்லிருக்கிறது. ஆனா சில இடங்கள்ல வந்து இந்த நியாயத்தை நம்ம சஞ்சாரம் பண்ணணும், லாஜிக்கல் ரீசனிங் நியாயமும் சஞ்சாரம் பண்ணணும். எப்படி சஞ்சாரம் பண்றோம்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, சாதாரணமா சரீராத்ம பாவம் சொல்றோம். சரீராத்ம பாவம் சொல்லச்சு, அதாவது பெருமாள் ஆத்மாவா இருந்திருக்கு, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்குங்க. இது எப்படி நாம வந்து இத நாம இதுக்கு ஒரு வெளிப்படுத்துறோம், எப்படி தெரியப்படுத்துறது, எப்படி புரிஞ்சுக்க முடியாத பண்றது என்ன கேட்டாக்க, இந்த ஆத்மா இருக்கு, இந்த சரீரம் இருக்கு, சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேறையா இருந்தது. இந்த ஆத்மா கையை தூக்கணும்னா கையை தூக்க போறது, ஆத்மா கையை கீழே போடணும்னா கையை கீழே போட போறது. ஆகையில இந்த கை இருக்க இதுக்கு சுதந்திரமா ஒரு காரியம் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த லாஜிக்கல் ரீசனிங்க அங்க எடுத்து போறோம். அதே மாதிரிதான் பெருமாளுக்கு லோகத்துல இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களும் பெருமாளுக்கு சரீரமா இருக்கு. அப்ப பெருமாளுக்கு எப்படி கட்டளையிடுறாரோ அப்படிதான் எல்லா பதார்த்தங்களுடைய செயல்பாடும் அமைந்திருக்கின்ற. இதுதான் வந்து இது சம்யக் நியாயம். எல்லாம் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பெருமாள் இருக்க அவர் அத்வைத்தம் நிர்குணமா இருந்துருக்காருனாக்கா, இந்த நிர்குணமா இருந்துருக்கிற பெருமாள் வந்து பெருமாள் ஒண்ணுமே இல்லாத இருந்துருக்கு, பிரம்மன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இது எதுவும் இல்லை, நாம பாக்குறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் பொய், வேதத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பொய், இப்படி எல்லாம் சொன்னோம்னாக்கா இதுக்கு என்ன ரீசனிங் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இது ஒரு ஒரு என்ன சொல்றது, பொப்படிசித்தன்னு சொல்லுவான், அதாவது ஒரு ஃபண்டமெண்டலே இல்லாத ஒரு வாதம். இந்த மாதிரி வாதம்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல. ஆகையால ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இருக்கக்கூடிய அந்த வாதங்கள் அவைகளோட சம்யக் நியாய கலாப்பு என்னன்னு சொல்லிட்டு சம்யக் நியாய அனுகிரகீதமாக இருந்திருக்கிறது. அதோடு இல்லாத சதாச்சாரிய உபதேசம் பண்ண, இந்த வேதாந்த அர்த்தம் உபநிஷத்துகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாமளே புஸ்தகம் பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது, ஆச்சாரியன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சிருந்தாதான் அது பிரதிஷ்டிதமா ஆகும். இல்லைன்னாக்கா தெரிஞ்சுக்க இல்லைன்னாக்கா அந்த ஞானம் நிற்காது. ஆகையால ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இது சுவாமியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டோம்னா, உபனிஷத்துக்கள் பிரமாணங்கள்லாம் எடுத்துட்டே வருவார். அப்படியே வரைச்சு திவ்ய பிரபஞ்சத்தை பிரமாணமா அந்தந்த இடத்துல எடுப்பேறுவர். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரமாணமா எடுக்கிற திவ்ய பிரபந்தத்தை, இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகக்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உண்மை, இனி அறிந்தேன் காரணம் நீ கற்பவை நீ நத்திரிகை நகரணம் நீ நன்கறிந்தேன். இனி அறிந்தேன், இப்ப நான் தீர்மானம் பண்ணிக்க, எனக்கு தன்னா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, ஈகர்க்கும் நான் முகக்கும் தெய்வம் எம்பெருமான் உன்னை, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஏ எம்பெருமானே, நீ சிவனுக்கும் பிரம்மனுக்கும் தெய்வமாக உன்னை நான் அறிந்தேன் அப்படின்னார். அது மாத்திரமில்ல, அவளுக்கு காரணமாக இருந்திருக்கு, காரணம் நீ கப்பவை நீ நற்கெருகை நாரணம் நீ நன்கறிந்தேன் நான், எல்லாம் ஜெகத்காரணமாக நீ இருந்திருக்க. நீ பிரம்மாவ திருஷ்டி பண்ற, பிரம்மாவை திருஷ்டி பண்ண பிற்பாடு பிரம்மா ருத்ரனை திருஷ்டி பண்றார், மீதி தேவதைகள்லாம் திருஷ்டி பண்றார், இப்படி எல்லாம் பண்ற எல்லாருடைய சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கவன் நீதான். அப்ப நீதான் காரணமாக இருந்திருக்க, இதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. என்ன சொன்ன, இது நான் என்னால அறியப்பட்ட வித்தைகள் எல்லாம் நீதான், இனிமே நான் தெரிஞ்சுக்க போற விஷயமும் நீதான், எல்லாத்தையும் பொருந்தியவனாக இருக்கிற நீ நாராயணா, நான் இது நல்லா தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி சொல்ற. இதனால என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத பாக்கணும். சம்யக் நியாய அனுகிரகீத சதாச்சாரிய உபதேசித்தாலே, இணையறிந்தேன் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியானோ உரியனோ இத்தியாதிகளின்படியே சம்சயாதி ரசிகமான ரகிதமான சதசத் விவேகம் பிறந்து, சத்து அசத்துன்ற விவேகம், இது சத்து இது அசத்து, இது நல்லது இது கெட்டது,
இது என்பது அந்த விவேகம் தெரிகிறது. இந்த விவேகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்றது சொல்லி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்று அடுத்தது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் சொல்லச்சு விடையே அன்றடத்து வெகுண்டு விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நிலம் மல்கும் வயல் சோழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ சொன்னார். இந்த நஸ்தன்மை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை, அது மொத்தம் இன்னைக்குதான் வந்து ஜல்லிக்கட்டெல்லாம் அவர் அன்னைக்கே இருந்ததுதான் இந்த ஜல்லிக்கட்டெல்லாம், ஏழு எருதுகளும் சேர்ந்து சீரிண்டு வரச்சு அவை எல்லாவற்றையும் அடக்கினவர். விடையேழ் அன்றடர்ந்து வெகுண்டு விலங்கல் புறம் படையால் ஆழி தட்ட பரமன் பரஞ்சோதி. இந்த வானர சேனையை கொண்டு இந்த திரிகோடு கடலை மொத்தம் அடைச்சவர் அவர். இங்கேந்து ஆரம்பித்து சேதுபந்தனம் பண்ணினவர் அந்த எம்பெருமான். பரமன் பரஞ்சோதி, அவர் எல்லாரும் காட்டிலும் உத்கிருஷ்டமானவர், தேஜோமயமாக இருந்திருக்கிறவர் அவர். மடையார் நீளம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு, எல்லா இடத்துலையும் ஜலம் நிரம்பி இருந்திருக்கு. அந்த இடத்துல அப்பேற்பட்ட கழனிகளால சூழ்ந்து, இந்த பக்கத்துலாம் பார்த்தோம்னாக்க சில சமயங்கள்ல கழனிகள்லாம் ஜலமே இருக்காது, வெடிச்சு போயிருக்கும். அந்த மாதிரி இல்லாத எல்லாம் சமர்த்தமான ஜலத்தோட கூட இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம். அப்பேற்பட்ட அந்த திருக்கண்ணபுரம் என்ற ஒரு திவ்ய தேசத்தை அது தன்னுடைய ஸ்தானமாக கொண்டு வாசம் பண்றவன் அந்த எம்பெருமானுக்கு நான் சேஷபோதனாக இருந்திருக்கவன். அப்படி இருந்திருக்கிற நான் வேற ஒருவருக்கு உரியனோ, வேற யாருக்காக நான் சேஷபோதனாக ஆவனோ என்று சொல்ற. இதனால என்ன ஏற்படுறதுன்னா, ரெண்டு விஷயம் ஏற்படுறது. ஒரு விஷயம், பெருமாளே அதாவது சாட்சாத் சிவபதியாக இருந்திருக்கிற நாராயணன் தான், அவன்தான் பரமபுருஷன், அவன்தான் பரதேவதைன்னு ஏற்படுறது. இந்த முதல் இனியறிந்தேன் என்கிற பாசுரத்தினால கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்பது சொல்றதுனால, இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கின்றன. அந்த எம்பெருமானை தவிர வேறொருவருக்கும் தாசபூத்தர்கள் அல்ல என்பது இந்த ரெண்டு பாசுரத்தினால தெரியப்படுத்துறார் சுவாமி. இப்ப இந்த ரெண்டு பாசத்தினால தெளிந்த விஷயத்த இத்தியாதிகளில் படியே சம்சயாதிரகிதமான சதச விவேகம் பிறந்தது. இதுல இந்த ரெண்டு பாசுரங்கள்னால நிச்சய ஜானம் ஏற்படுது, சம்சய ஜானம். ஒரு சமயம் பார்த்தோம்னாக்க அதுக்காக ஆழ்வார் பாசுரத்தை இந்த இடத்துல எடுக்கிற, தெளியாத மரநிலைகள் மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று ஆழ்வார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வேதத்துல ஏற்படாத ஒரு தெளிவு கூட ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சோமானாக்கா நமக்கு ஏற்படும்னு சொல்லி சொல்ற. இதை பாருங்க, இந்த இடத்துல சில இடங்கள்ல சொல்றது ருத்ரனுக்கு தான் ஈசன் பேரு, ஈஸ்வரன் பேரு, சர்வஜன் எல்லாம் பேரு இருக்கு. அப்படின்னால அந்த ருத்ரனே தான் பரம்பொருளோ என்கிற ஒரு எண்ணம் வருது சில பேருக்கு. பிரம்மாதான் லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்றவராக இருக்கார், படைக்கும் கடவுளாக இருந்திருக்கிறதுனால ஆகையால அவர் தான் வந்து பரம்பொருள்ன்ற எண்ணம் எல்லாம் வருது. இதெல்லாம் ஸ்ருதிகளை பார்த்தோம்னாக்க நமக்கே சில சம்சயங்கள்லாம் ஏற்படும். அந்த சம்சயம், தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே, அப்போ அந்த சம்சயம் எல்லாம் வந்ததுன்னா ஆழ்வார் சீர்திருத்திகளை நாம சேவிச்சோம்னாக்க அதுக்கு மேல சந்தேகமே வராது. நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனாய்த்தான் படைத்தான். இப்படி சொல்றதுனால சிருஷ்டி கடவுளாக சிருஷ்டிக்கிறவராக இருந்திருக்கவர் யாருன்னா சாட்சாத் பெருமாள் தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னா சுதந்திரமா அவர் பிரம்மா கூட சுதந்திரமா சிருஷ்டி பண்ணலையா, அந்த பிரம்மாவை துவாரமா வச்சுட்டு பெருமாள் சிருஷ்டி பண்ணேருன்னுதான் அர்த்தம் அந்த இடத்துல. ஆகையால இதெல்லாம் அப்படியே ஸ்ருத்யர்த்தத்தை சொல்ற, ஸ்ருத்யர்த்தத்துல சொல்லச்சே வந்து அனுப்பிரவிஷ்டே நாமரூபே வியாக்கிரவாணின்னு சொல்றது. ஆகையால அனுப்பிரவேசம் பண்ற ஒவ்வொரு ஜீவனிடத்துலயும் அனுப்பிரவேசம் பண்ணிதான் பெருமாள் சிருஷ்டி, ஒவ்வொரு வஸ்துவையுமே சிருஷ்டி பண்ற. அப்போ அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச நாமரூபே வியாக்கிரவாணின்னு ஸ்ருதி சொன்ன விஷயத்தை தான்
இந்த இடத்துல நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். இப்படி இந்த வார்த்தையை சொல்ற இதெல்லாம் நம்ம ஆழ்வார் தீசுத்தியை சேவிச்சோம்னாக்கா அப்படியே பட்டு பட்டுன்னு நமக்கு அர்த்தம் எல்லாம் விளங்குறது. ஸ்ருதியில ஒரு சம்சயம் இருந்துன்னா கூட இந்த ஆழ்வார் தீசுக்தி நமக்கு தெள்ள தெளிவாக அந்த விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துறது. இப்ப இது ரெண்டு நாளும் நான் தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னா, சர்வாத்மாக்களுக்கும் பரமாத்மாவாக இருந்திருக்கிறவன் எல்லாருக்கும் காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறவன் பிரியப்பதியாக இருந்திருக்கிற நாராயணன். அவனொருவனுக்கே நாம் எல்லோரும் தாசபூத்தர்கள், வேற யாருக்கும் தாசபூத்தர்கள் அல்ல. அவருக்கு தாசபூத்தர்களாகவே நாம் இருக்கோன்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல துளி கூட சம்சயமே இல்லை. இதுதான் நிச்சய ஞானத்தோட ஏற்படுறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சோம்னாக்கா அதுக்கப்புறமா என்ன வருவோம் ரைத்தமானம், சதசத்விவேகம் பிறந்து. இது சத்து, இது அசத்து என்று சொல்றது. இப்ப சத்து அசத்துன்னா சந்தமே நந்தோ விதி அஸ்தி பிரம்மே சேத்வேத சந்தமே நந்தோ விதி. ஒருத்த சத்துன்னு ஒருத்தனை சொல்றதுன்னா யாருன்னா அஸ்தி பிரம்மேதி சேத்வேதன்னா எவன் ஒருவன் பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ, இதுதான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவனுதான் சந்தம் சத்துன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி உபனிஷத் சொல்றது. அவனதான் இப்படிப்பட்டது அவனாக சொல்லப்படுறான்னு. அப்போ நமக்கு ஒரு பெருமாள் அனுகிரகித்த உபனிஷத்துக்கள்னால நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுறது. இது சத்து, இது அசத்து, இது நல்லது, இது கெட்டதுன்னு இந்த பகுத்தறிய கூடியதான ஒரு தெளிவு ஏற்படுறது. இந்த தெளிவுக்கு காரணம், தெளிவு வரத்துக்கு காரணம் சாஸ்திரம். சாஸ்திரம் மாத்திரமில்ல, நியாயானுகிரகீதமான அதாவது சத்தர்க்கு அனுகிரகீதமானதுன்னு அர்த்தம், சம்யக் நியாய அனுகிரகீதமான சாஸ்திரம், அதுவும் சதாச்சாரியர்களிடத்திலிருந்து உபதேசமாக பெறப்பட்ட சாஸ்திரம் இருக்க அந்த சாஸ்திரத்தினாலதான் இது சத்து அது அசத்துன்ற விவேகம் நமக்கு வருதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி விவேகம் பிறந்து அதடியாக இப்ப விவேகம் வந்த பிற்பாடு நாம எப்படி நடந்து போன்றது பாக்குறேன். அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்ன சொல்ற, முன்னீர் ஞாலம் படைத்த முகில் கொண்டா அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணாள் நோய் வீழ வினைகளை வேறறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. முன்னீர் அப்படின்னு சொல்லச்சு மூன்று விதமான நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர்னு சொல்றது. கீழே தானா சுவாபாவிகமா பூமியில இருந்து ஊறி வரணும் அது ஊற்று நீர். மழை நீர் எல்லாருக்கும் தெரியும், ஆறுல இருந்து எங்கேயோ கொஞ்சம் மழையிலேருந்து எங்கேயோ வர ஜலம் இருக்கு, இது ஆற்று நீராக இருந்துருக்கு. இப்படி மூன்று நீர், மூன்று விதமான நீரையும் உடைத்தானதாக இருந்துருக்கிறது இந்த கடல். அந்த கடல்னாலே சூழ்ந்த பூமி, முன்னீர் ஞானம் படைத்த இப்படிப்பட்ட பூமியை சிருஷ்டி பண்ணவன். இப்போ பூமியை சிருஷ்டி பண்ணதே என்னத்துக்கு சொல்றோம்னா, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சஞ்சாரம் பண்றதுக்காக நாம்லாம் வந்து இந்த கர்ணகலேபுரங்களை கொண்டு லோக விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக, சுகதுக்காதிகளை அனுபவிப்பதற்காக தான் இந்த பெருமாள் இந்த பூமியை உண்டாக்கினார். அவர் முகில்வண்ணன், இவன் மேலமேக சாமலனாக எழுந்தொடி இருந்திருக்கார். அவரை பார்த்து சொல்ற, அன்னாள் நீ தந்த வாழ்க்கையின் வழி உழல்வேன். இப்ப என்ன பண்ண, நீ சிருஷ்டியும் போது என்ன பண்ண, என்னுடைய ஒரு நல்லத்துக்காக எனக்கு சரீரத்தை கொடுத்த. ஆகையால இப்போ என்ன பண்றன்னா, அச்சித விசிஷ்டான் பிரளையே கந்து நவலோ கேஜாத்த நிர்வேத கரண களேபர யோகம் விதரது விழுசைலநாத கருணேஸ்வம். ஜெயாதேவியை பார்த்து சுவாமி தேசிக்கன் சாதிக்கிறார். ஸ்ரீ மகாப்பிரளயம் வந்துட்டு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் போய் பெருமாளுடைய திருமேனியில ஒட்டின்று. நம்மெல்லாம் வந்து சச்சாரியவாதி, ஏற்கனவே எல்லா பதார்த்தமும் இருந்துருக்கு, புதுசா உண்டாகல. அந்த இருக்கிற பதார்த்தத்தினுடைய வெளிப்பாடுன்னு தான் சொல்றோம். நம்ம எல்லாம் சத்காரியவாதியா இருக்கிற அப்படின்னால இது கொஞ்சம் சொன்ன வேதாந்தம் ரொம்ப அதிகமாயிடும். ஆகையில குறைச்சலாம் சொல்லிக்கிறேன் நான். இப்ப எல்லா பதார்த்தங்களும் லோகத்தில் இருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாம் இது போய் சூக்ஷமா இருந்து எம்பெருமானுடைய திருமேனியில போய் ஒட்டின்றது மொத்தம் அங்க இருந்துருக்கு. இவைகளால
பிரிச்சு பார்க்க முடியாததாக இருந்திருக்கு. இதுக்கும் சித்துக்கும் அசித்துக்கும் வேறுபாடே சொல்ல முடியாது. அதாவது சேத்தனா இருக்கிற ஜீவனுக்கும் ஜீவன் இல்லாததாக மீதி அச்சேத்தனுக்கும் வேறுபாடே சொல்ல முடியாது. இது எப்படின்னா ஒரு கட்ட மாதிரி ஆயிடுறது இந்த சேத்தனம். இதுக்கு ஒரு சுகதுக்கான பூமி இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படி போய் போயிடும். அந்த சமயத்துல ஏகோகவி நாராயண ஆசித்துன்னு அப்ப பெருமாள் ஒருத்தர் தான் இருந்தவர், வேற எந்த பதார்த்தமும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நாம பாக்குற மாதிரி உருவம் அமைப்போட எதுவுமே இல்லை. அப்ப தயாதேவி பெருமாளை பார்த்து சொல்றானா, அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நமலோ கேஜாதிர்வேதான். இது பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இரக்கம் ஏற்படுறதான். ஐயோ இந்த சேத்தனா சேத்தனங்கள், இந்த சேத்தனங்கள் எல்லாமே ஒரு சுகதுக்கத்தெல்லாம் அனுபவிக்க முடியாதபடி ஒரு கட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வேதனைப்படுறாள். இந்த வேதனைப்பட்ட பிற்பாடு அந்த பெருமாள் இடத்துல சொல்றானா, கரணகளேபர யோகம் விதரதி விடசை லநாத கருடேஸ்வம். கர்மானுகுணமான பலம் நமக்கு அந்தந்த என்ன புண்ணிய கர்மா பண்ணியிருந்தவானாக்க நல்ல சரீரம், பாபகர்மா பண்ணியிருந்தவானாக்க ஒரு இழிவான சரீரம்னு சொல்லி அந்த சேதனங்கள் எல்லாவற்றுக்கும் கர்மானுகுணமான சரீரத்தை கொடுக்கும்படியாக தயாதேவி பண்றா. இப்போ இதனால ஒரு பெரிய உபகாரம் நமக்கு என்ன ஏற்படுறதுன்னாக்க, இந்த பூமியை படைத்து இந்த பூமியில கர்மானுகுணமான சரீரத்தோட கூட நாம இருக்கும்படியாக பண்ணி நமக்கு சாஸ்திரத்தையும் கொடுத்து இப்பேற்பட்ட இதெல்லாம் நல்ல வழி இதெல்லாம் கெட்ட வழின்றத தெரியப்படுத்தும்படியாக பெருமாள் பண்றேன். இது காட்டிலும் வேற என்ன ஒரு பெரிய உபகாரம் வேணும்? ஒண்ணுமே வேணாம். அப்போ எனக்காக நீ அந்நாள் நீ தந்த ஆக்க என் வழி உழல்வேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நீ கொடுத்த கர்மானுகுணமான பல அனுபவத்துக்காக இந்த சரீரத்தை கொடுத்துருக்கேன், இந்த சரீரத்தை கொண்டு இந்த கர்மா அவளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் நல்லதோ கெட்டதோ இதை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம். இதனால சம்சாரத்துல நாம வந்து ஒரு திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற நிலையில நாம உழண்டு கொண்டு இருக்கோம். இப்போ வெண்ணாள் நோய் வீழ வினைகளை வேறறு பாய்ந்து என்னால் வந்து கூடுவானே. ஒரு பெரிய நெருப்புல இருக்க மாதிரி இருந்துருக்கு எனக்கு. இது ஒன்ன விட்டு நான் இருந்துருக்கேன்னு நானு, இது ரொம்ப ரொம்ப உஷ்ணமா இருந்துருக்கு. இது ஒரு பெரிய வியாதி வந்துருக்குனாக்க எப்படி நம்மளால தாங்கிக்க முடியாது இருக்குமோ, ஒரு பெரிய வயிற்று வலி வந்துருக்குனாக்க இது தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலையில நான் இருந்துருக்கேன் நான். இப்ப இந்த வியாதி போகணும், இந்த உஷ்ணத்திலேருந்து நெருப்புலேருந்து நான் வெளியில வரணும். இது வரணும்னா என்ன பண்ணா வர முடியும் அப்படின்னா, என்னுடைய கர்மாக்கள்லாம் போனாதான் வர முடியும். அந்த கர்மாக்கள்லாம் ஒழித்து என்னைக்கு நான் உன்னோட சேருவனோ என்கிற ஒரு எண்ணம் வரணும். அதாவது நாம இந்த சம்சாரத்துல நாம இருந்திருக்கோம், இதுவே பரமபோக்கியமாக இருந்துருக்கு, ரமணம்னா இருந்துருக்குன்னு நாம நினைக்க கூடாது. இந்த சம்சாரத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சன்னிவேசம் என்பதை நாம உணரணும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, இது சதசத்விவேகம் வந்தாதான், எது நல்லது எது கெட்டதுன்ற ஒரு ஞானம் வந்தாதான் நாம கெட்டதை அனுபவிக்கிறோம் என்கிற ஒரு புத்தியே நமக்கு வரும். இது வராத போயிட்டுன்னா, சதசத்விவேகம் வராது போயிட்டுன்னாக்க அப்போ நமக்கு இந்த ஞானமே வராது போயிடும். ஒரு சாக்கடையில ஒரு பூச்சி இருந்துருக்கு, அதுல ஒரு கிருமி இருந்துருக்கு, அது அப்படியே சொல்லு அது வந்து நெளிந்துட்டே இருந்துருக்கு, அதுக்கு அது ரொம்ப ரொம்ப போக்கியமா இருந்துருக்கு. இப்போ அந்த பூச்சிக்கு இது சாக்கடை அசுத்தமான ஸ்தலத்துல நாம இருந்துருக்கோம், இது வந்து போக்கியமே இல்லைன்ற ஒரு ஞானம் வந்தாதான் அதுக்கு அந்த சாக்கடையை விட்டு தான் வெளில வரணும்ன்ற ஒரு புத்தியே வரும். இல்லைன்னா அந்த புத்தியே வராது, அதுலயே அப்படியே போயிடும் அது. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சு, இந்த சம்சாரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், சம்சாரத்துல நாம இருந்துட்டு நமக்கு கல்யாணம் ஆறுது, பசங்க குட்டி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அவளுக்கு கல்யாணம் ஆறுது, பேரம் பேட்டின்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம். இதுவே பரமபோக்கியமா நமக்கு இருந்துட்டு இருக்கு. இப்படி இருந்ததுன்னா இதுதான் போக்கியம்ன்ற புத்தி இருந்ததுன்னாக்க இதையே மேல மேல வேணும்னு ஆசைப்படுவோமே தவிர, எந்த ஒரு காலத்திலயும் இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்ன்ற எண்ணமே நமக்கு வராது. ஏன்னா இதை காட்டிலும் மிக உயர்ந்ததான இன்னொரு வஸ்து இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கல. இது வரைக்கும் இது சாக்கடையில கிருமி இருக்கிறதுக்கும் நாம சம்சாரத்துல இருக்கிறதுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஞானம், அதுக்கு சதசக்தி விவேகம் வரணும்னா அந்த சதாச்சாரி கட்டாட்சம் வந்து சாஸ்திரத்தை கொண்டு சதசக்தி விவேகம் வந்தாதான்
அந்த சீவை குண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இருந்திருக்கு, அதுதான் பரமபுருஷார்த்தம், அதுதான் பிரம்மானந்தம் என்கிற ஒரு புத்தியே நமக்கு வரும். ஆகையால இங்க ஆழ்வார் அதுக்கிற மாதிரி இந்த சதசத்விவேகம் வந்துடுத்துனாக்க அப்ப இந்த சம்சாரம்ன்றது ரொம்ப இழிவானதுன்ற ஒரு புத்தி நமக்கு வந்துடுறது. அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வடி உழல் வேல் நோய் வீழ வினைகள் வேற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. இப்ப நான் எப்போ உன்னை வந்து நான் சேருவேன்னு ஒரு ஏக்கம் ஏற்படுறது. இந்த ஏக்கம் வந்ததுன்னாக்க அப்ப இந்த சம்சாரத்தை விட்டு போயாகணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. இத்தியாதிகளில் சொன்ன தீவிரமான சம்சார நிர்வேதமும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் புழிந்தேன் கண்டு கேட்டு மூற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒன்றடையாள் பெருமகளும் நீயுமே நிலா நிற்பா கண்ட கதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடி. அத்தியுதமான பாசனம் திருவாய்மொழியில நாலாம் பத்துல சாதிக்கிறார் நம்மாழ்வார் சாதிக்கிறார். நீயும் பிராட்டியுமாக இருந்துருக்க மகாலட்சுமி நீயுமாக இருந்துருக்கு. இந்த ஆச்சரியமான ஒரு சேவையை நான் பேசுறேன். அதனால என்ன ஆயிப்போச்சு, இந்த ஐங்கரு ஐம்புலன்களால வரக்கூடிய ஒரு சுகம், செவிவாய் கண் மூக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய நாக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடியதா இருந்திருக்கிற ஐம்புல்களால் இதனால வரக்கூடிய ஒரு போகம் இருக்க அந்த போகம் மொத்தத்தையும் நான் விட்டுட்டேன் நானு என்ன சொல்றேன். கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்டு இன்பம் பெரியவரைய அளவில்லா சிற்றின்பம். எனக்கு ஒரு பேரின்பம் காத்துன்னு இருக்கச்சே சிற்றின்பத்துல போய் யாரானா ஆசைப்படுவாளா? அதுதான் பெரிய விசேஷம். ஒரு குட்டி ஊருக்கு ஒருத்தன் வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்துட்டு இருக்கான், அடே நீயே தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போற, நீயே தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்னா, இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் இந்த ஊருக்கு மாத்திரம் நான் பிரசிடண்டா இருக்கேன்னு யாரா சொல்லுவாடான்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பேரின்பம் ஒண்ணு வரத்துக்கு காத்துன்னு இருக்கு. அந்த பேரின்பத்தை நினைக்கிட்டே இந்த சிற்றின்பம்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாததுன்னு அர்த்தம் சொல்ற. ஏட்டேவை நிறையா சாத்தான்னு சொல்ற அந்த பதகு பரம பதத்துல போய் நாம அனுபவிக்க கூடியதான ஒரு பெரிய பிரம்மானந்தத்தோட இந்திராதி பதவிகள்ல நாம அனுபவிக்க கூடிய ஒரு ஆனந்தத்தை ஒரு துலனம் பண்ணுமானா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுமானாக்க அங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் சொன்னவானா இது நரக்கம் மாதிரியான். ஆகையால இப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். இப்ப இந்த ஆகையால இந்த ஐம்புலன்களால நுகரப்படக்கூடியதாக இருக்கிற சிற்றின்பம் இருக்கேன், இந்த சிற்றின்பம் மொத்தத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. சரி, அப்ப என்னத்த நீ வந்து ஆசைப்படுற அப்படின்னா, இந்த சிற்றின்பம் மாதிரி இல்லாமல் அதுலமானது அளவிட முடியாததான இன்பமாக இருந்திருக்கிறது. அதுதான் பெரிய பெருமாளுடைய அனுபவம், பகவத் அனுபவம். ஆகையால அந்த இப்ப அதுக்கு முன்ன இருக்கிற கைவல்லத்தையும் விட்டுட்டேன்னாலே நான் வேண்டியதெல்லாம் பிரார்த்தனை பண்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னதுன்னா அடைந்தேன் உன் திருவடி, உன்னுடைய திருவடியை நான் அடைந்தேன். நீ பெரிய பிராட்டியோடு கூட நீ இருந்திருக்க, உன்னுடைய திருவடியை நான் அடைகிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி அதாவது ரெண்டு விஷயம் வேணும். ஒன்னு சம்சாரத்துல சம்சாரத்திலேருந்து எப்ப விடுபட போறோம் விடுபட போறோம்னு ஒரு நெருப்பு குழியில இருந்துருக்க மாதிரி நினைச்சுட்டு அதுல இருந்து வெளியில வரத்த நினைக்கணும். இதுல இருந்து வெளியில வரத்த நினைக்கிறதோட மாத்திரம் இல்ல, ஸ்ரீவைகுண்டத்துல வரக்கூடியதான பரம புருஷார்த்தம், அந்த பரம புருஷார்த்தத்தை எப்ப நம்ம பெறப்போறோம் எப்ப நாம பெறப்போறோம்னு அதுல ஒரு துறை இருக்கணும். இதுல இருந்து வெளியில வரத்துக்கு ஒரு துறை இருக்கணும், அதை பெறுவதற்கு ஒரு ஆசை தீவிரமான ஒரு அபிசந்தி இருக்கணும். இது ரெண்டும் தான் போகணும். என்னும்படி சர்வசுகாந்தர விரக்தியும் அந்த பகவத் அனுபவம் தவிர மீது எல்லாத்திலையும் ஒரு விரக்தி ஏற்படணும். துரந்தமாய் துர்நிவாரமான துஷ்கிருத பல பிரவாகத்தை பற்ற மாற்றமுள இத்தியாதிகளில் படியே மற்றொரு பிரவருத்தி பண்ண ஓட்டாத மகாபீதியும் பிறந்த அதிகாரிக்கு மேல் செய்ய அடுப்பது நின்னில். இப்ப நாம நினைக்கிறோம் நம்மளால நாளைக்கு அத்தால சீவிகுண்டத்துக்கு போக முடியுமா, காலக்ஷேபம் கேட்கிறோம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துருக்கு. இது சம்சாரம்ன்றது ஒரு புதகுழி மாதிரி, இதுல விழுந்தாக்க எழுந்திருக்கவே முடியாது, இப்படிதான் நம்ம அந்த புதகுழியில மேல மேல உள்ள 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 போயிட்டே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றது நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம்.
ஆகையில எப்ப அந்த புதங்கோயில இருந்து வெள்ள வருது வெள்ள வருதுன்னு நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் நாம தெரிஞ்சுக்கிறோம், இதே காலக்ஷேபத்தினால தெரிஞ்சுக்கிறோம், பகவத் அனுபவம்ன்றது அத்தி ஆச்சரியமான அனுபவம், அதுதான் நிலையானது, அது விபலமானது, இது மாதிரி அல்பமானது இல்லை, எப்படிலாம் நாம தெரிஞ்சுட்டோம். இப்ப இது ரெண்டும் தெரிஞ்ச நிபந்தனும் துரந்தமாய் துர்நிவாரமான துஷ்கிருத பல பிரவாகத்தை பற்ற துரந்தமாய்னு சொல்லி சொல்ற துரந்தமாய் துர்நிவாரம் அப்படின்னா ஒரு அந்த முடிவே இல்லாததாக இருந்திருக்கு, தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கு. இது துஷ்கிருத பல பிரவாகம், இதெல்லாம் நாம பண்ண பாப்பம் இருக்க அந்த பாப்பத்தினுடைய பிரவாகம், அலாலையா அலாலையா ஒரு பாப்பம் முடிஞ்சு ஒரு பாப்பத்துக்கு ஒரு அனுபவிச்சிட்டமான துக்க அனுபவம் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு அடுத்தது இன்னொரு பாப்பம் காத்துருக்குது, இன்னொரு பாப்பம் காத்துருக்குது, இப்படி அலாலையா அலாலையா பாப்பங்கள்லாம் பலன் கொடுக்கறதுக்காக காத்துருக்கு. இத்த நம்மளால ஒரே பணம் விட முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கோம் நாம. அப்போ சொல்லச்சு மாற்றுமுலா இத்தியாதிகளின் பற்றியே மற்றொரு பரவர்த்தி பண்ணாதவட்ட மகாபீதியும் பிறந்த அதிகாரிக்கு மாற்றமுல ஆகியும் சொல்லுவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய்கள் என்று இன்னும் ஆற்றங்கரை வாழ் மரம்போல் அஞ்சுகின்றேன் நாற்ற சுவை ஊர் ஒளியாகிய நம்பி. இப்ப நீதான் பரிபூர்ணனாக இருந்திருக்க, நம்பின்ற சப்தத்துக்கு பரிபூர்ணன் அர்த்தம், பூர்ணன் அர்த்தம். என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னாக்க ஆற்றங்கரையில ஒரு மரம் இருந்திருக்கு. இப்பெல்லாம் அந்த கரைக்கு வந்து ஆற்றங்கரையில இருக்கிற மரம் இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதாவது கரை கட்டுறதுன்னு சொல்லுவா, கல்லால கட்டி அது அரிச்சு உள்ள ஆறு உள்ள வராது இருக்கிறதுக்கு சில சில இடங்கள்ல தான் கட்டியிருப்பார், மீதி இடங்கள்லாம் சுவாபாவிகமா அது அப்படியே போயிட்டு இருக்கும், ஆறு போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் கரையெல்லாம் இருக்காது, கரை இல்லாத ஒரு இடம் ஆத்தங்கரை மேல நுனியில ஒரு மரம் இருந்துருக்கு, அது பெரிய வெள்ளம் போகும். அந்த வெள்ளம் போகச்சே என்ன ஆகும்னா இந்த மண்ணு அரிச்சு 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 அது வேர்ல பாதி தெரிஞ்சுட்டு இருக்கும். இன்னொரு பெரிய வெள்ளம் வந்ததுன்னா மீதியும் போயிடும், மீதியும் போயிடுச்சுன்னா அந்த மரம் மொத்தம் தொபில்னு அதுல விழுந்துடும், ஆறுல அச்சம் போயிடும். இப்ப என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னாக்க ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது நிற்கிற வெள்ளம் போல எப்ப விழுந்துடுமோன்னு நான் பயந்து இருந்துருக்கேன். இப்போ இப்ப எனக்கு என்ன பயம் என்ன தெரியுமோ இல்லையோ, அந்த மரத்துக்கு என்ன பயம், தான் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல இல்ல இருக்க முடியாதபடி இந்த வெள்ளத்துல அச்சம் போற மாதிரி நாம இருக்க வேண்டிய இடமா இருந்திருக்கிற திருவைகுண்டத்துல இல்லாதபடி இந்த சம்சாரமாகிற ஒரு ஆறு, இந்த ஆறுலயே எப்ப நாம அடிச்சுட்டு போயிட்டே இருப்பணும், முழுகாது மூழ்கி மூழ்கி போயிட்டு இருப்பணும்னு ஒரு பயந்துட்டு இருந்திருக்கோம் நம்ம. ஆகையில துஷ்கிருத பல பிரவாகத்தை பற்றேன்னு, இந்த துஷ்கிருதம் நம்மளுடைய பாப விசேஷம், அந்த பாப விசேஷங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தத்ரயுக்தமா ஒரு பெரிய பிரவாகம் வருது, அந்த பிரவாகத்தினால அதுதான் சம்சார பிரவாகம். அதுல நாம ஆத்தங்கரையில இருக்கிற மரம் மாதிரி நாமளும் அச்சம் போயிட்டு போறோமோ அச்சம் போயிட்டு போறோமோன்னு நம்ம ஒரு பெரிய பீதியோட இத்தியாதிகளில் படி மற்றொரு பிரவர்த்தி பண்ண ஒட்டாத மகாபீதியும் பிறந்த அதிகாரிக்கு மேல் அடுப்பு செய்ய அடுப்பது ஏதென்னில் பயம் வந்துருச்சுனாக்க கையும் ஓடல காலும் ஓடலன்னு என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துருக்கிறது. இப்படி நாம மகாபீதனாக நாம எல்லாம் இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில மேல நாம என்ன பண்றோம், இது நமக்கு தெரியலையே மேல என்ன பண்றதுன்றதுக்கு. என்ன இப்ப இருக்கிற ஸ்திதியில இப்ப இருக்கிற நிலையில எனக்கு எதையுமே செய்ய முடியாது தோணல, பீதி, ஐயோ இது மற்றும் போயிடு சம்சாரத்துமே நமக்கு தொடருமோன்னு ஒரு பயத்தோட நான் இருந்துருக்கேன்னு. இந்த மாதிரி சமயத்துல பெருமாள் தான் உபகாரம் பண்ணோம், அவர் பண்ணக்கூடிய உபகாரம் என்னன்றத அதிகாரிக்கு மேல் செய்ய அடுப்பது ஏதென்னில் அவப்படிப்பட்டவாளுக்கு அவர் என்ன பண்றேன்றத சொல்ற. போன நீருக்கு அணை கோலாதே வேண்டாத நீரை தேக்கவும் பாராதே விளை நிலத்திற்கு அபேட்சிதமான நீரை விறகாலே சேர்க்கு கொள்ளுபவர்களைப் போலே தனக்கு சுரூபானுரூபமான பரம புருஷார்த்தத்திற்கு தன் அதிகார அனுரூபமான சரண்ய வசீகரண விசேஷத்தை நிஷ்கர்ஷித்து போன நீரைக்கு அணை கோலாது. எல்லாம் ஆறுல ஜலம் போயிடுச்சு போயிட்டு இருக்கு, அந்த ஜலம் வரத்துக்கு முன்ன அணை கட்டினோமானாக்கா அந்த ஜலம் உபயோகமாகும். அது வர ஜலம்லாம் போன பிற்பாடு சீசன் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அதுல அணை கட்டினாக்கா
அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. போன நீருக்கு அணை கொள்ளாதே, வேண்டாத நீரை தேக்கவும் பாராது. என்ன, ஏற்கனவே நமக்கு இருக்கிறது சமர்த்தமா இருக்கு, வயல் வழியில இருக்கிற ஜலமே போருமானதாக இருந்திருக்கு. நீ வேற இருக்கிற ஜலத்தை, மீதி ஜலத்தை, இன்னும் ஜலத்தெல்லாம் வேற கட்டினுமானாக்கா வயல்லாம் மூழ்கி போயிடும். ஆகையால ஜலம் எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல போக விட்டுடணும். எந்த இடத்துல தேவையா இருக்கோ அந்த இடத்துல தான் அணை கட்டணும். ஆகையால விளைநிலத்திற்கு அபேட்சிதமான நீரை விறகாலே தேக்கிக் கொள்ளுபவர்களை போலே, அப்போ அந்த விளைகின்ற நிலத்திற்கு தேவையான அப்படி எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஜலத்தை மாத்திரம் தேக்கி வைக்கிறவாளை போல நாம்களும் காரியத்தை பண்ணணும்னு சொல்ற. எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணணும்ன்றத அடுத்த அடுத்த காலக்ஷேபத்துல நாம பார்க்கலாம். இப்படி நாம காரியத்தை பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறணும். அதுக்கு உண்டான உபாயத்தை பெருமாள் நமக்கு தெரிவிக்கிற, அப்படி பண்ற உபகாரம், பெருமாள் பண்ற உபகாரத்தை நாம ஸ்மரிக்கணும்ன்றது சொல்ற. அந்த விஷயத்த அடுத்த காலக்ஷேபத்துல பார்ப்போம். எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.